ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தை சகரியாவின் புத்தகம் 9 அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 8 வசனத்தை பின்பகுதியை வாசிக்க கேட்போமா? சகரியா 9 அதிகாரம் 8 வசனத்துல பின்பகுதியை நம்ம வாசிப்போம், வாசிக்க கேட்கலாம். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா இதுக்கு முன்னால ஒடுக்குகிறவன் என்ன செஞ்சிருக்கான்? கடந்து வந்திருக்கிறான். அல்லேலூயா. இதுக்கு முன்னால ஒடுக்குகிறவன் கடந்து வந்திருக்கிறான். அதனால தான் கர்த்தர் இப்ப உங்களை பார்த்து சொல்கிறார், இனி ஒடுக்குகிறவன் அவர்களுக்கு என்ன செய்யல, கடந்து வருவதில்லை. அப்படின்னா இதுக்கு முன்னால கடந்து வந்திருக்கிறான். இதுக்கு முன்னால பலமுறை வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். ஆனால் வசனம் இந்த மாதத்துல முதல் நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒடுக்குகிறவன் இனி ஒடுக்குகிறவன் அவரிடத்திற்கு கடந்து வருவதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இதுவரைக்கும் ஒடுக்குகிறவன் கடந்து வந்திருக்கலாம். ஒடுக்குறதுனா என்னது? யாத்திராகமம் 1:11 நாம வாசிக்கிறோம். வாசியுங்கள், யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களை ஒடுக்கும்படி யாரை வைத்தார்களாம்? விசாரணைக்காரனை வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு? வேலையினால ஒடுக்கும்படி. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட உங்களை ஏதோ ஒன்று ஒடுக்கி கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். அன்னாளுடைய காரியத்தை நம்ம எடுத்துக் கொள்வோமே ஆனால் 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவளை ஒடுக்குனது யாரு? அவள் சக்களத்தி ஆகிய பெனினாள். பண்டிகை நாட்களில் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க விடாதபடி அவள் என்ன செய்வாளாம்? வசனம் தெளிவாய் சொல்கிறது, இவள் மனமடிவுக்குள்ளான வார்த்தைகளை பேசுவாள். இவளோ சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சந்தோஷமா இருக்க முடியல, பண்டிகை நாட்களில் நிம்மதியாக இருக்க முடியல, கண்ணீரும் கவலையோடு கூட சாப்பிடாம அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள், ஒடுக்கப்படுகிறாள். காரணம் இன்னொருத்தர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவதேவன், உங்களையும் கூட யாரோ ஒருத்தர் ஒடுக்கி கொண்டிருக்கலாம். யாருடைய வார்த்தையோ உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். அன்னாளை போல ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். சந்தோஷமாய் இருக்காதபடி, நிம்மதியாய் இருக்க முடியாதபடி, வேதனையும் கண்ணீரையும் அனுபவித்துக் கொண்டு ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில கூட இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஒடுக்குனாங்க? எகிப்தியர்கள். ஒடுக்குவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆள் ஓட்டிய வச்சிருந்தாங்க, விசாரணைக்காரன வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒருத்தன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம், பண கஷ்டம் ஒடுக்கி கொண்டிருக்கலாம், அல்லது சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து வியாதி உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். இருக்குதா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. வியாதி இன்றைக்கு தேசத்தை இந்த கொரோனாங்கிற வைரஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஒடுக்கிக்கிட்டு இருக்கு. பல தேசங்கள் அலறுகிறது. பல தேசத்தை ஆளுகிறவர்கள் அதிபர்கள் புலம்புறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒடுக்குது. எது? கொள்ளை நோய். எனக்கு அருமையான தேவஜனமே, எவைகள் உங்களை ஒடுக்கி இருந்தாலும், மற்றவர்கள் உங்களை ஒடுக்கி இருந்தாலும், பொருளாதாரம் உங்களை ஒடுக்கி இருந்தாலும்,
சரீரத்தில் வியாதி உங்களை ஒடுக்கி இருந்தாலும் மற்றவருடைய வார்த்தைகள் உங்களை ஒடுக்கி இருந்தாலும் தேசத்தில் கொள்ளை நோய் உங்களை என்னையும் ஒடுக்கி கொண்டிருந்தாலும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அல்லேலூயா. ஒடுக்குகிறவன் இனி அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இதுவரைக்கும் ஒடுக்கினது உண்மைதான், இதுவரைக்கும் நெருக்கினது உண்மைதான், இதுவரைக்கும் வேதனைப்படுத்தினது உண்மைதான், இதுவரைக்கும் கண்ணீர் வடிக்க வச்சது உண்மைதான். ஆனால் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு போய் இருந்தீர்களோ, யார் யாரெல்லாம் நெருக்கப்பட்டு போய் இருந்தீர்களோ, மற்றவருடைய வார்த்தைகள் செயல்கள் பார்வைகள் மற்றவருடைய கிரியைகள் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த சொன்ன பேசின காரியங்கள் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற தேவஜனமே, உங்களை பார்த்திய ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒடுக்குகிறவன் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒடுக்குகிறவன் நினைச்சே மாட்டான், கடந்து வருவதில்லை. எப்பேற்பட்ட ஒடுக்கப்படுகிற நிலைமையில நீங்கள் இருந்தாலும் சரி, இனி அவன் கடந்து வருவதில்லை. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படின்னா அவர்கள் இடத்தில் கடந்து வருவதில்லை, இனி அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. வேதத்தில் இந்த வசனத்தில் அடுத்த தொடர்ச்சியை நம்ம பார்த்தோம். ஏனால் வசனம் சொல்கிறது, அதை என் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறேன். எதை? ஒடுக்கப்படுறதையா, கண்ணீர் வடிக்கிறதையா, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதையா, கூக்குரல் இடுகிறதையா? பாருங்க வசனம் அழகா சொல்கிறது, அதை என் கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறேன். எதை? ஒடுக்கப்படுகிறவர்களை, ஒடுக்குகிறவர்கள், நல்லா கவனிங்க, ஒடுக்கப்படுகிறவர்களை ஒடுக்குகிறவர்கள் அவர்களிடத்துல கடந்து வராதபடி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தர் வாட்ச் பண்றார் அப்படின்னாலே அங்க அசம்பாவிதம் என்ன செய்யாது, நடக்காது. இந்த இவங்களை இவங்க ஃபுல்லா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலே அங்க மற்றவர்கள் எதிரிகள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இன்றைக்கு என் நாட்டில் அந்த பார்டரில் என்ன செய்கிறாங்க, இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க, கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கிறதுனால எதிரிகளை என்ன செய்ய முடியல, ஊடுருவ முடியல. ஆனால் எப்போ இந்த கண்காணிக்கிறவர்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்களோ, எப்போ இவங்க அந்த இடத்த விட்டு போகிறாங்களோ, அப்போ எதிரி என்ன செய்வாங்க, நுழைவாங்க. பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒடுக்கிறவர்கள் நுழைய முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இல்லாத சமயத்தில் நுழைய முடியுது. அப்படிதானே? ஆமாம். எப்போ இந்த ஆள் இந்த இடத்த விட்டு போகும், அப்போ அவர் பார்க்க முடியாது. நம்ம என்ன செஞ்சிடலாம், செய்ய வேண்டியதை செய்யலாம், கடந்து போகலாம், என்ன செய்யலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், ஒடுக்குகிறவன் இனி அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. காரணம், அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்த்தேன் அல்ல, பார்ப்பேன் அல்ல, பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்னது, ஆங்கிலத்தில் அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது முடியாது. பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு நேரமும் அவருடைய கண்கள் விலகாதபடி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் அப்படி அவருடைய கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே ஒடுக்குகிறவன் இனி உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையில, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஒடுக்குகிறவன் இனி உங்களிடத்தில் கடந்து வராதபடி கர்த்தருடைய கண்கள் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. வசனம் அழகா சொல்லப்படுகிறது, என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஆளை வச்சு பார்க்கலாம் சொல்லல, என் தூதனை அனுப்பி பார்க்கேன்னு சொல்லல. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு யாரு, அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போறன்னு சொல்லி சங்கீதத்தில் அவர்கள் யாரு, தூதர்கள். ஆனா இங்க என் தூதருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எதிரி ஒடுக்குகிறவன், வேதனைப்படுத்துகிறவன், துன்பப்படுத்துகிறவன், கண்ணீர் வடிக்க வைக்கிறவன், கடந்து வராதபடி என் கண்களே
அவனை பார்த்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்களை உங்களை பார்க்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கண்கள். ஒடுக்குகிறவன் இனி உங்களிடத்துல கடந்து வராதபடி அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒடுக்குகிறவன் இனி உங்களிடத்தில் கடந்து வருவது இல்லை. அல்லேலூயா. என்ன ஒரு காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனத்துல முன்னால பாத்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அதை சுற்றிலும் பாளையமிடுவேன். ரெண்டு காரியம், ஒடுக்குகிறவன் இனி நம்மிடத்துல கடந்து வராதபடிக்கு கர்த்தர் செய்கிறது ரெண்டு காரியம். ஒன்று, அவருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அதை சுற்றி என்ன செய்வேன், பாளையமிடுவேன். பாளையம்னா என்னது? இப்போ அந்த பழைய காலத்துல அந்த மன்னர்கள் ஆட்சி, ராஜாக்கள் ஆட்சி செய்கிற காலத்துல ஒரு நாட்டில இருந்து அடுத்த நாட்டுக்கு யுத்தத்துக்கு போறாங்கன்னா இந்த நாடு முதல்ல சுற்றி என்ன செய்வாங்க, வளைப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, பாளையம் விடுறது. அங்க இருந்து இங்க வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, டெண்ட் அடிச்சு உட்காந்துருவாங்க. அந்த ஊரை சுற்றி, அந்த பட்டணத்தை சுற்றி பாளையம் விட்டாச்சுன்னா உள்ள இருந்து வெளியே என்ன செய்ய முடியாது, யாரும் வர முடியாது. இப்போ ஒவ்வொரு மாவட்ட எல்லையும் என்ன செய்யறாங்க, சீல் வைக்கிறாங்க. அதுதான் பாளையம்ன்றது. இப்போ எல்லாம் நம்ம பழைய காலத்துல நடந்ததெல்லாம் இப்போ என்ன செய்யறோம், நடக்குது. நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு மாவட்டம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெட், இந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்றாங்களா, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் தீவிரமா கண்காணிக்கிறாங்க, பாக்குறாங்க. சுற்றில என்ன செய்யறதாங்க, அந்த எல் மாவட்டத்துல அடுத்த மாவட்டத்துல என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா சுற்றிலும் பாளையம் இட்டு இருக்கிறாங்க, முற்றுகை இட்டு இருக்கிறாங்க. அதுதான் பாளையம் இட்டுறது. இராணுவங்கள் எல்லா தளவாடங்களோடு, எல்லா குதிரைகளோடு கூட அங்க வந்து பாளையம் இட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த வேதத்தில் நம்ம வந்து நான்கு குஷ்டரோகிகள் உள்ள போவாங்கல்ல, ஒரு பாளையத்துக்குள்ள போகும்போது அங்க அந்த பாளையத்துக்குள்ள போனா என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, பொன்னு வெள்ளிலாம் பாளையத்துக்குள்ள என்ன செய்துச்சு, இருந்துச்சு. நிறைய ஆகாரங்கள் இருந்துச்சு, நிறைய ஆகாரங்கள் இருந்துச்சு. அப்படின்னா ஒரு நாட்டினர் பாளையம் இறங்கி இருக்கிறாங்கன்னா அவங்க பல நாட்களாக சாப்பிடுவதற்கு உணவு அவங்களுக்கு, அங்க பாளையத்துக்கு எதுக்கு பொன்னு வெள்ளி, அது எல்லாம் இருக்குது, எல்லாம் கொண்டு வச்சிருக்கணும். அப்போ எவ்வளவு பிளான் பண்ணி பாளையம் இருப்பாங்க. பாளையிடுறதுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு காரியம். சும்மா வந்து போயிட்டு அப்படி உட்காந்துட்டு விசிட் அடிச்சுட்டு வர்றதில்ல. ஒரு நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டுமானால் அந்த நாட்டை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருப்பாங்க எதிரிகள். அப்போ பாளையம் இறங்கி இருக்கிற நேரத்தில் அவ்வளவு ப்ரீ பிளான்டோடு இருக்கிறாங்க, என்னென்னலாம் தேவையோ அவ்வளவும் கொண்டு வச்சிருக்கிறாங்க. என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாராம், அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். ஒடுக்குகிறவனுடைய வாழ்க்கையில வராதபடி உங்களை சுற்றிலும் பாளையம் போடுவார். இன்னைக்கு அங்கங்க சின்ன ஓலை பந்தல போட்டு போலீஸ்காரங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பாளையம் போட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு மனுஷன் பாளையம் போடுவான் என்று கர்த்தர் சொல்லல, எனக்காக ஒடுக்குறவன் இனி கடந்து வராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம், பாளையம் போடுகிறார். வசனம் அழகா சொல்கிறது, அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். உங்களை சுற்றி கர்த்தர் பாளையம் போட்டிருக்கிறாரு. சும்மா டெம்பரவரியா போடல, பெர்மனண்டா போட்டிருக்கிறாரு. அதனால இனி ஒடுக்குகிறவன் உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அல்லேலூயா. எனக்கருமையான தேவ ஜனமே, பாளையம் மாத்திரம் போடல, அவர் தன் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும் இந்த வேளையில? இருக்கிறவன் இனி அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, காரணம் நான் அவர்களை சுற்றி பாளையம் போட்டிருக்கிறேன், அவர்களை என் கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற வேளையில, நெருக்கப்படுகிற வேளையில கர்த்தர் ஜனங்களை விடுவித்திருக்கிறார். ஜனங்களை ஒடுக்கிறவன் கைக்கு தப்புவித்திருக்கிறார். ஒடுக்கிறவன் இனி அவர்களிடத்தில் வராதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அதுக்கு ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாம ஒன்ன செஞ்சா கர்த்தர் ரெண்ட செய்வார். என்னதெல்லாம்? பாளையம் போடுவார்,
கண்களினால் பார்த்து கொண்டிருப்பார். நாம செய்ய வேண்டியது ஒன்று, வேதத்தில் ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் செய்த காரியத்தை உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூன்று காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக யாத்திராகமத்தின் புத்தகம் 22:23 வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 22:23. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது, அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு, அவர்கள் முறையிடுதலை நிச்சயமாய் நான் கேட்டு, கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். பாருங்க, ஒடுக்கப்படும் பொழுது என்ன செய்யணுமா? அவரை நோக்கி முறையிடணும். ஒடுக்கப்படுகிற நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி முறையிடணும். இன்னும் நியாயாதிபதிகளின் புத்தகம் 10:12 வாசிக்க கேட்கலாம். ஒடுக்கப்படுகிற நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி முறையிடணும். வாசிங்க, நியாயாதிபதிகள் 10:12. சீதோனியரும் அமலேக்கியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில், உங்களை ஒடுக்கும் சமயங்களில், நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது, நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது, நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? ஆமா, பாருங்க, மூன்று ராஜாக்கள் ஒடுக்கும் பொழுது நீங்க முறையிட்டீங்களா? நீங்க முறையிடும் பொழுது உங்களை ரட்சிக்கவில்லையா? அப்படின்னா ஒடுக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி முறையிடணும். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற என்ன ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், ஏசாயா 19:20 நம்ம இவ்வாறாக பார்க்கிறோம். ஏசாயா 19:20. அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இதுல பாக்குறோம், ஒடுக்கப்படுகிற நேரத்தில் அவரை நோக்கி என்ன செய்யணுமா? கூப்பிடணும். முந்தி 2 சொன்னேன், ஒடுக்கப்படுகிற நேரத்தில் அவரை நோக்கி என்ன செய்தார்கள்? முறையிட்டார்கள். எல்லாம் ஒண்ணுதான், கூப்பிடுறது, முறையிடுறது. ஆமா, முறையிடுறதுன்னா நம்ம சொல்றது, கூப்பிடுறதுனா என்ன செய்யுது? அழைக்கிறது. இப்படி ஒடுக்கப்படுகிற நேரத்தில், ஒடுக்குகிறவனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி முறையிடணும். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிடுறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, அவர்களைத்தான் கர்த்தர் விடுவிப்பார். எதுல இருந்து? ஒடுக்கத்திலிருந்து. அவர்களிடத்தில் இனி ஒடுக்குகிறவன் கடந்து வராதபடி பாளையம் இறங்கி கண்களாலே பார்ப்பார். யாரை? அவரை நோக்கி முறையிடுகிறவர்களை, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், இன்றைக்கு அவரை நோக்கி நீங்கள் முறையிடுவீர்களானால், உங்கள் ஒடுக்குதலை கர்த்தர் இன்றைக்கு விடுவிப்பார். அதோட மாத்திரமல்ல, இனி ஒடுக்குகிறவன் உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அல்லேலூயா. விடுவிக்கிறது மாத்திரமல்ல, இனி கடந்து வருவதில்லை. ஒரு கர்த்தர் ஒரு கேரண்டி கொடுக்கிறார், ஒடுக்குகிறவன் இனி கடந்து வராதபடி கர்த்தர் சுற்றிலும் பாளையம் போட போகிறார். அவர் தன் கண்களாலே உங்களை பார்த்து கொண்டிருக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவரை நோக்கி கூப்பிடணும், அவரிடத்துல முறையிடணும். இன்னைக்கு நம்ம எங்க போய் முறையிட்டு இருக்கிறோம்? மனுஷனிட்டையா, இல்லை ஊழியக்காரன்ட்ட போயா, இல்லது ஆளுகிறவர்களிடத்திலையா, இல்லை அரசியல்வாதிகிட்டையா, பணம் படைச்சவங்ககிட்டயா, பதவி உள்ளவங்ககிட்ட போய் முறையிட்டு கொண்டிருக்கிறோமே. நம்ம முறையிட வேண்டிய ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. நாம் முறையிட வேண்டிய ஒரு நபர் உண்டு தேவ சமூகத்தில். கர்த்தரிடத்தில் நம்ம முறையிட்டால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், அவர் ஒடுக்கத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலிலிருந்து
வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரா 3 9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க போட்ட குக்குரல், அவங்க முறையிட்ட சத்தம் தேவ சமூகத்தில் எட்டுனது கர்த்தர் கண்டார். அவர் கண்டதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார், விடுவித்தார். அல்லேலூயா. நீங்கள் முறையிட்டீங்கன்னா இங்கே பாசனத்தை நம்ம கடைசியில் பார்த்தபடி ஒரு ரட்சகரை என்ன செய்வேன், எழும்ப பண்ணுவேன், அனுப்புவார். உங்களை விடுவிக்க ஒரு ரட்சகனை அனுப்புவார். சும்மா இத்தவனை சொத்தவனை அனுப்ப மாட்டார், எழுப்ப மாட்டார், ரட்சகன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், அவ்வளவுதான். கர்த்தரை நோக்கி முறையிடணும். இதுவரைக்கும் மனுஷனை நோக்கி முறையிட்டது போது, ஆண்டவரே தகப்பனை நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி உம்மை நோக்கி நான் பார்க்க போகிறேன், உம்மை நோக்கி நான் கூப்பிட போகிறேன், உம்மிடத்துல முறையிடுவேன். நீர் என்னை சுற்றிலும் பாளையம் போடணும், உம்முடைய கண்களால என்னை பார்க்கணும். ஒடுக்குகிறவன் இனி என்னிடத்தில் கடந்து வருவதில்லை என்ற வார்த்தையின்படி என்னை இந்த மாதத்துல ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலில் இருந்து இன்றைக்கு என்னை நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். கேட்போமா? அவரை நோக்கி முறையிட்டால், அவரை நோக்கி கூப்பிட்டால் கத்த நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். இந்த ஏழை கூப்பிட்டான். வசனத்தில் அழகா பார்க்கணும், இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு இறங்கி எல்லா காரியத்திலும் அவன் நினைச்சதை நீங்களாக்கி ரட்சித்தார், விடுவித்தார். அவரை நோக்கி கூப்பிடணும். வேதத்தில் வசனம் இருக்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன செய்கிறவர், ஆகாரம் கொடுக்கிறவர். காக்க குஞ்சு கூப்பிட்டாலே அதற்கு ஆகாரம் கொடுப்பாரே, ஆனால் காக்கா குஞ்சி அவருடைய சாயலில் படைக்கப்படலை. அவருடைய சாயலாக படைக்கப்பட்டது யார் தான், நீங்களும் நானும் தான். அப்படியானால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் கூப்பிட்டால் அவர் நிச்சயமாக இறங்குவாரா இறங்க மாட்டாரா? இறங்குவார். அல்லேலூயா. இறங்குவார். கண்ணீரை காண்கிறவர், உன் கதறலை கேட்கிறவர். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையில் கூட நீங்கள் ஒரு வா காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன், உம்மிடத்தில் முறையிடுவேன். நீர்தான் என்னை விடுவிக்கிறவர், நீர்தான் ஒடுக்குகிறவன் என்னிடத்தில் இனி வராதபடி என்னை பாதுகாக்கிறவர் நீர்தான், என்னை சுற்றிலும் பாளையம் போடுகிறவர் நீர்தான், நீர்தான் உம்முடைய கண்களால் என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவோமையானால் கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் ஒடுக்குகிறவன் இனி உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். இருக்கிற இடத்துல நம்ம ஜெபிக்க எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்பலாம். குடும்பமாக இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் கரங்களை பிடித்து கொண்டு இப்போ நீங்கள் எழுந்து நில்லுங்க. இத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிறீங்களோ, நீங்கள் எழுந்திருந்து கரங்களை பிடித்து இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க. ஒடுக்குகிறவன் இனி அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி, ஒடுக்குகிறவன் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, நீ எங்களை சுற்றி பாளையம் போடணும், உன்னுடைய கண்களாலே எங்களை பார்த்து கொண்டிருக்கணும். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் உம்மை நோக்கி முறையிடணும். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசி இருக்கிறார் அல்லவா? ஒருவேளை கடந்த நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோமோ நமக்கு தெரியாது, ஆனாலும் உள்ளங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தது அல்லவா? எனக்கு ஒரு விடுதலை இல்லை, ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன். ஐயோ, கடன் பிரச்சனை நீ ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது, வியாதியின் கூர் என்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது, சத்துருவானவன் என்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்நோக்கி காத்திருந்தேன், இல்லையே ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன். என் வாழ்வாதாரங்கள் எல்லாம் இழந்து ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன். நான் எவ்வளவுதான் கடினமாய் உழைத்தாலும் ஒரு மேன்மையும் இல்லை, ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன். எதிர்பார்த்திருந்த நன்மைகள், வரக்கூடிய நன்மைகள் வரும் 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 என்று ஆவலாய் காத்திருந்தேன், இல்லை ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே வெறுமையாய் காத்திருக்கிறேன்.
இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசி இருக்கிறார், உங்களையும் என்னையும் பார்த்து பேசி இருக்கிறார் அல்லவா. நான் ஒடுக்குதலை கண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அருமையான ஒரு அருமையான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் கண்கள் எப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கும், என் கண்கள் எப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கும். அப்படியானால் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்மேல பதிய வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே சத்ருவனுடைய எந்த விதமான அந்நிய கிரியைகளும் இனி நெருங்கி வர முடியாது. கைய தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்ருவானவன் நம்மை ஒடுக்க வேண்டும் என்று இருக்கிற எந்த ஒரு காரியமும் இனி வராது. இதற்கு முன்பு இருந்த காரியங்களை கர்த்தர் ஒடுக்குதலை எல்லாம் மாற்றி போட்டார். ஓ மாத்திரமல்ல, ஒரு பாளையம் போட்டு இருக்கிறார், பாளையம் போட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பாளையம் போட்ட பிறகு யார் எதிரிட்டு வர? தேவனாய கர்த்தரானவர். ஓ உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிற எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆமாண்டவரே நான் ஒடுக்கப்பட்டது உண்மை. ஐயோ என்னை தரித்திரம் ஒடுக்கிக் கொண்டிருந்தது, வியாதி தடுத்து ஆண்டவர் ஒடுக்கிக் கொண்டிருந்தது, பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண முடியாதபடிக்கு ஐயோ சமாதான குறைச்சல் ஒடுக்கிக் கொண்டிருந்தது, கையின் பிரயாசத்துல ஒரு மேன்மையும் இல்லாமல் நஷ்டம் என்னை ஒடுக்கிக் கொண்டிருந்தது. சுகம் 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 என்று காத்திருந்தேன், சுகம் இல்லை, சுகவீனமே என்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது அப்பா. இன்றைக்கு நீங்க எங்களை பார்த்து பேசி இருக்கிறீங்க, உங்க கண்கள் எங்களையே பார்த்து கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உங்க கண்கள் எங்களையே பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி. மாத்திரமல்ல மாத்திரமல்ல, எங்க தேவனாகிய கர்த்தராம எங்களுக்காக நீர் பாளையம் போட்டு பாதுகாக்கிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்க. நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனையும் அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக நீங்க என்ன வாக்கு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஒடுக்கத்தின் நாட்களில இதற்கு முன்பதாக மனுஷரை தேடி போனோம், உயர் அதிகாரிகளை தேடி போனோம், இன்னைக்கு அப்படி இல்லப்பா. உங்களை நோக்கி, உங்களை நோக்கி முறையிடுவோம், உங்களை நோக்கி பார்ப்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இன்றைக்கு? அப்படியே கண்களை மூடி வலது கையை உயர் சொல்லலாமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோட என்னை நோக்கிடுமேன், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோட என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இனி ஒடுக்குகிறவன் உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. இருந்தால் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, அவர் பாளையம் போட்டு இருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய காரியம், ஆண்டவரே இனி எங்களுடைய முகங்களை உங்க முகத்துக்கு நேராக எடுப்போம் அப்பா. ஓ ஒடுக்குதல் வருகிற பொழுது உம்மை நோக்கி முறையிடுவோம், உம்மை நோக்கி பார்ப்போம். ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களை சகலத்தையும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பரலோகத்தின் பரிசுத்தம் உள்ள எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் ஆண்டவரே அதிகாலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அதிகாலை நேரத்திலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை குடும்பமாய் காத்திருக்கிறாங்கப்பா. யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார்களோ இனி ஒடுக்குதல் வராது, ஒடுக்குகிறவன் உன்னிடத்துல கடந்து வருவதில்லைங்கிற வார்த்தை எனக்கு சொந்தம் என்று சொல்லி சொல்லும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களிலும் இப்பொழுது நீர் அதிசயங்களை நடப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருப்பதாக உங்க கண்கள் அவர்கள் மேல் பதிய வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் சுற்றி நீர் பாளையம் இறங்கி பாதுகாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். யோபுவையும் அவன் குடும்பத்தையும் வேலிடைத்து பாதுகாத்தது போல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் காலைதோறும் உம்மை நோக்கி பார்த்து திருப்தி அடையட்டும். ஆம் ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளும் உம்மை பார்த்து திருப்தி அடைகிறதே. அதை போல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே முறையிட்டு ஆண்டவரே திருப்தி அடையட்டும். ஆண்டவரே, ஒடுக்குதல் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தருக்கு முன்பாக பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இரக்கம் செய்திருக்கிறீங்க, பேசி இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. யார் யார் குடும்பங்களில சத்ருவினாலே வந்த பிரச்சனைகள், ஐயோ சமாதான குறைவுகள், ஒரு நாளும் நிம்மதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது அப்படிப்பட்ட ஒடுக்குதல் மாறி போகட்டும். யார் யார் குடும்பத்திற்குள்ள வியாதியின் படுக்கை மாறாதிருக்கிறதோ அப்படிப்பட்ட குடும்பங்களில இப்பொழுது அந்த ஒடுக்குதல் மாறி போகட்டும் ஆண்டவரே. யார் யார் குடும்பத்துல பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கைக்காக காத்திருக்கிறார்கள், ஆனால் இதுவரைக்கும் வந்து வாய்க்கவில்லை, அது ஒடுக்குதல், அந்த ஒடுக்குதல் இன்றோடு மாறி போவதாக. ஓ ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலை பார்க்கிற தலங்களிலே தொழிலிலே ஒரு மேன்மை இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் அந்த ஒடுக்கத்தை நினைத்து யார் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு ஒரு உயர்வை கர்த்தர் அனுமதிப்பீராக. உம்முடைய கண்கள் பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி முறையிடட்டும், உம்மை நோக்கி பார்த்து திருப்தி அடையட்டும் ஆண்டவரே. இரக்கம் சிதறுவீராக, இரக்கம் சிதறுவீராக ஆண்டவரே. நெடு நாளாய் காத்திருந்து காத்திருந்து இழைத்து போன அனுபவங்கள் உண்டு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஜீவ விருட்சம் போல பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டளைகளை அனுமதித்ததற்காய் உமக்கு நன்றி. ஒடுக்குதலை மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். புதிதாய் வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைகள் விலகி போவதாக ஆண்டவரே. இந்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, திருமணமாகியும் குழந்தை இல்லாத ஆண்டவரே, வித்தியாசமான சூழ்நிலைகள், அவமானப்பட்ட சூழ்நிலைகள், எல்லா ஒடுக்குதலையும் இன்னைக்கு மாற்றி போடுவீராக. உமக்கு நான் ஆண்டவரே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் அப்பா நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்துல என்னாலும் சண்டை, என்னாலும் பிரச்சனை ஆண்டவரே, ஓயாத அழுகை, இப்படிப்பட்ட ஒடுக்குதல் இன்றோடு மறைந்து போவதாக. கர்த்தர் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்குகிறவன் இனி உன்னிடத்துல கடந்து வருவதில்லை. அந்த வார்த்தைகளுக்கு சொந்தம் என்று பிள்ளைகளை துதித்து மகிமைப்படுத்தட்டும் அதிகமாய். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்தி உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். தந்திருக்கிற நல்ல ஊழியங்களுக்காக, பிறப்பில் இருக்கிற ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, இந்த வித்தியாசமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்லி தங்கள் வீடுகளுக்குள்ளாய் முடங்கி கிடக்கிற ஜனங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். தேவரே, நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தந்திருக்கிறீங்க. காத்திருந்து புதுவலனால் இடைகட்டப்படுகிற அனுபவத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். கர்த்தரி நீர் அபிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்து நிமித்தமாய், உம்முடைய சத்தியத்து நிமித்தமாய், உம்முடைய கிருபை நிமித்தமாய் உமக்கே மகிமை வரப்பண்ணுங்க. தந்திருக்கிற நல்ல நிஜம் தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலுமாய் நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. இதன் தேவைகளை கர்த்தரி அறிந்திருக்கிறீங்க. அண்டவரே, இதனுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். இன்னும் புதிய புதிய நிகழ்வுகளை கொடுக்க வேணுமே. ஜனங்களுக்குள்ளாய் வேதத்தை குறித்த அறிவு உண்டாயிருக்கணுமே. நாங்கள் குறைவுள்ள பாத்திரங்கள் தான், ஆயினும் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த ஊழியத்தின் தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. யாரை கொண்டு நிறைவேற்ற சித்தமைத்திருக்கிறீரோ கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி. சகலத்தையும் அப்பகல ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்காமல் விட்டு இருக்கிற காரியங்களையும் தந்து நடத்துங்க. கனத்தை, மகிமையை, துதியை யாவற்றையும் உங்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும், வார்த்தைகளை கேட்ட அனைவரோடும், சகல பரிசுத்தவர்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.